வெல்கம் க்ரூ வ்ளாக்ஸ் வியூவர்ஸ். ஸோ நாங்கள் இன்றைக்கி உங்கள் எல்லோரும் எங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அண்ணா நகர் ஈஸ்டில் இருக்க சில்வர் ஸ்பூன் ரெஸ்டாரண்ட். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே என்ட்ரு ஆனதுமே பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேஸோட க்ரௌட். அண்ட் ரெண்டாவது வந்து இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து டாப் கிளாஸில் இருக்குது. நல்ல ரொமான்டிக் ஃபீல் தரணுன்றதுக்காகவே நிறைய லைட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஸ்பாட் வந்து டின்னர் செம்மையாக ஸ்பெண்ட் பண்ணணும் டைம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வந்து எங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டோம், எங்கள் ஆர்டரும் எங்கள் டேபிளுக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களே வந்து நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்துருங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் சிக்கன். ட்ராகன் சிக்கன் வந்து ஒரு சைனீஸ் ஸ்டார்ட்டர். நீங்கள் வந்து சைனீஸ் ஸ்டார்ட்டர் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ட்ராகன் சிக்கனை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் இதில் போட்டிருக்க சிக்கன் எல்லாமே போன்லெஸ் தான், அண்ட் நல்ல ஒரு சாசி டச்சோடு பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ஸோ நாங்கள் அடுத்தது என்ன ஐட்டம் ட்ரை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாங்காங் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் நான் சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு மல்டிகுவிசின் ரெஸ்டாரண்ட். ஸோ உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபுட்ஸும் கிடைக்கும், நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹாங்காங் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அந்தளவுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன், பிகாஸ் அதில் போட்டிருக்க ஃப்ளேவர் வந்து என்ன அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்தது வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற நூடுல்ஸில் ஒரு மெயின் கோர்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து என்ன நூடுல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, செஷ்வான் சிக்கன் நூடுல்ஸ். ஆப்வியஸ்லி உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், இவங்க வந்து நிறைய வெஜ்ஜீஸ் வந்து நூடுல்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிக்கன்லாம் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்க்கும்போது கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் சொல்லுவேன், பிகாஸ் நூடுல்ஸில் போட்டிருக்க அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக பிளெண்ட் ஆகிருக்கு. அண்ட் அந்த ஸ்பைசினஸும் வந்து அந்தளவுக்கு இல்லை, கரெக்டான ஒரு ஃப்ளேவர் பண்ணியிருக்கனால இந்த நூடுல்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்து நீங்கள் மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இங்கே நான் வாங்கியிருந்தோம். நானுக்கு நல்ல காம்பினேஷனில் ஒரு சிக்கன் கிரேவி பார்த்துட்டு இருக்க டைமில் எங்களுக்கு வந்து முகலாய் ஸ்டைலில் சிக்கன் அக்பரின்ற ஒரு கிரேவி கண்ணப்பட்டது. பேரும் வந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும், பிகாஸ் எப்போ பார்த்தாலுமே சைனீஸ்லேயே எல்லாமே ட்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் போகலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி முகலாய் ஸ்டைலில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை ட்ரை பண்ணோம். இந்த கிரேவி வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, டாப் கிளாஸ் இருந்தது. இங்கே சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்னு நான் சொல்வேன். இந்த கிரேவியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுறங்க, வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி. நம்ம நிறைய இடத்துல சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருவோம், பட் இங்கே சில்வர் ஸ்பூன் ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். நல்ல சுட சுட ஒரு பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதில் போட்டிருக்க சிக்கன் பீசஸ்லாம் நிறையவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, கரெக்டான அளவில் பிரியாணியும் இருந்தது அண்ட் கரெக்டான அளவில் அந்த பீசஸும் இருந்தது. பார்க்கறதுக்கு எல்லா ஹோட்டல்லையும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது, எதுவுமே யூனிக்காக இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியல. பட் ஒரு கை எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்த்தா அது மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டீடெயில்ஸ் தெரியும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பை பை.